விதைகளை ஊற வைக்கிற நீர். சரி, இதெல்லாம் விட வேற நவரத்னங்களை போட்டு ஊற வச்சா அதுக்கு பேர் ரத்னோதகம்னு பேர். நவரத்னம் கிடைக்காத போது அஞ்சு ரத்னத்தை ஊற வச்சாலே பஞ்சரத்னோதகம்னு பேர். அது என்னன்னா, முறையாக சொல்கிறேன், எழுதிக்கோங்க. மாணிக்கம், இந்திரநீலம், வைடூரியம், பிரவாளம், பவழம். மாணிக்கம், இந்திரநீலம், வைடூரியம், பவழம். அடுத்தது முத்து, வஜ்ரம், வைரம், புஷ்யராகம். புஷ்யராகங்கிறது தான் புஷ்பராகங்கள். புஷ்யராகம், ஸ்படிக கண்டகம், ஸ்படிகத்தினுடைய பீஸ், ஸ்படிக கண்டகம். ரத்னம் மரகதம் செய்வா, மரகதம் பச்சைக்கல். இந்த ஒம்போதுக்கும் நவரத்னம்னு பேர். அதில் முதல்ல உள்ள அஞ்சும் போடலாம், முதல்ல உள்ள அஞ்சும் போட்டால் பஞ்சரத்னம்னு பேர். இந்த ஒம்போதையும் போட்டால் நவரத்னம்னு பேர். இப்படி ரத்னோதகம் இதம் புரோக்தம், ரத்னோதகம் இதி புரோக்தம், லோகோதகம் அதப்பரம், உலோக நீர். லோகோதகமாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன்னா உலோக வகைகள் எல்லாம் கொஞ்சம் தங்க காசு மாதிரி நம்ம நாணயம் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, காசெல்லாம் இருக்க, அதுபோல் நாணயங்களாகவே பண்ணி வச்சுக்கிறது. அதை ஜலத்தில் போட்டு அபிஷேக காலத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும். அல்லது பூவாக பண்ணி வச்சுக்கலாம், தங்கத்தால், வெள்ளியில் பூவு, தங்கத்தில் பூவு, செப்பில் பூவு, இப்படி பூவாகவோ நாணயமாகவோ செய்து வைத்து, அல்லது தகுடாவோ செய்து வச்சு அதை அந்த தண்ணில் போட்டு மந்திரித்து அபிஷேகம் பண்ணும். என்னென்ன உலோகம், ஸ்வர்ணம், ரஜதம், தாமிரம் வா, ஆயசம், திரப்பு, சீசகம், தங்கம், வெள்ளி, தாமிரம். ஆயசம்னா இரும்பு, திரப்புன்னா திராக்கட்டைன்னு சொல்லுவான், அதாவது வெங்கலம்னு சொல்லுவான். சீசகம், சீசகம்னா ஈயம். அரைக்கூட்டம், அரைக்கூட்டம்ங்கிறது வெங்கலத்தினுடைய ஒரு திராக்கட்டைன்னு சொல்லுவான், தகரம். அப்படி காம்சியம், வெங்கலம், பித்தளை, இந்த உலோகங்கள், ஒன்பது விதமான உலோகங்களை போடுறதுக்கு லோகோதகம்னு பேர். அதே போல் பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள், நம்ம நாட்டில் கனிம வளங்கள் பெருகணும்னா சுவாமிக்கு தாதுதகம்னு பேர். தாதுக்கள், தாதுக்களால் ஊற வச்சப்பட்ட நீருக்கு தாதுதகம்னு பேர். என்ன என்ன தாதுக்கள், சௌராஷ்டிரம்னு ஒரு தாது, சௌராஷ்டிரக்கல்லுன்னு சுக்காங்கல் போல இருக்கும். அஞ்சனம், அஞ்சனம்னு ஒரு நீல நேரமாக ஒரு மண் கட்டி மாதிரி பூமியில் கிடைக்கும், அது ரொம்ப விசேஷமானது, அஞ்சனம்னு பேர். அது சியாமம், சியாமம்னா அது ஒரு சாமக்கட்டின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அரிதாரம், அரிதாரம்னு சொல்லுவோம், அரிதாரம் பூசிக்கிறதுன்னு இந்த கூத்துக்கெல்லாம் நன்னா இது பூசுகிற மாதிரி பவுடர் மாதிரி பண்ணி வச்சுன்னு பூசிப்பாங்க, மஞ்சளாக இருக்கும், அரிதாரம். மனோசிலைன்னு ஒரு தாது, மனோசிலை கட்டி கட்டியாக கிடைக்கும், அது பல இதுக்காக உபயோகப்படுறது. கைரிக்கம், கைரிக்கம்னா கிரி, மலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கனிமப் பொருள் கைரிக்கம். ரோச்சனா, இப்படி கந்தகம், கந்தம்னு ஒன்று இருக்கு, கந்தகம், ஆனை கந்தகம், அதே போல் நெல்லிக்காய் கந்தகம், இப்படி கந்தகம்னு பேர். அப்ரம், மேகம், கந்தகம், இதெல்லாம் பூமிக்கு இலேந்து கிடைக்கக்கூடிய அரிய பொருள்கள், ரத்னங்களைப் போலவே தாதுக்கள், அதான் கனிமப் பொருள்கள்னு பேர். இதையெல்லாம் ஒரு ஜலத்தில் ஊற வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அதுக்கு பேர் தாதுதகம், தாது உதகம், தாதுதகம் அப்படின்னு. அப்படி இல்லாமல் தங்கத்தாலேயே சின்ன சின்ன சாமி கையில் உள்ள ஆயுதங்களையெல்லாம் செய்து வச்சுக்கிறேன், சூலம், கத்தி, கபாலம், சங்கு, சக்கரம், இப்படி தெய்வங்களினுடைய கையில் உள்ள ஆயுதங்களையெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு விரல் நீட்டுக்கு தங்கத்தாலேயோ வெள்ளியிலேயோ உலோகத்தில் அந்த ஆயுதங்களையெல்லாம் செய்து வச்சு அதை அந்த சமயத்தில் அபிஷேக நேரத்தில் கலசத்து தண்ணியில் போட்டு பூஜை பண்ணி அந்த தண்ணியால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அதுக்கு பேர் அஸ்திரோதகம். அதற்கு பெயர் அஸ்திரோதகம். அஸ்திரம்னா ஆயுதம், என்னென்ன ஆயுதங்களை பண்ணி போடலாம், சூலம்,
கபாலம் சூலம் கபாலம் ஹரிணி மான் பினாகம் வில்லு பரமேஸ்வரனுடைய வில்லு பரசு கோடாரி பாசம் பாசக்கயிறு அக்ஷமாலை இவையெல்லாம் ஹேமாஸ்ட தைரேவ அஸ்திரோதகம் பவேத்து இவையெல்லாம் தங்க பண்ணி போட்டால் அதுக்கு பேர் அஸ்திரோதகம்னு பேர். உசீரம் அதுக்கப்புறம் மூலோதகம், மூலம்னா அடி வேறுன்னு அர்த்தம். சில வேறு கிழங்குகளை எல்லாம் ஊற வச்சு அதுக்கு எப்படி ஹோமத்துக்கு வரும்போது ஹோம திரவியான தட்டில் விசேஷமாக வச்சு கொண்டு வந்து ஹோமம் பண்ணுறோமோ அதே போல் அபிஷேகத்துக்கு வர்ற போது சிறப்பான பொருளை எல்லாம் தண்ணியில் போட்டு அபிஷேகம் பண்ணால் விசேஷம். ஹோமம் பண்ணால் தட்டில் வரிசை வரிசையாக 108 பொருளை கொண்டு வந்து வச்சு சுவாமி ஹோமத்தில் போடுங்கன்ட்டு அபிஷேகம் பண்ணும்போது இது போல் அபூர்வமான பொருள்களை எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷமான பயன்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பண்ணி செய்து செய்து நல்ல புண்ணியங்களை சேர்க்க வேண்டும். மூலோதகம்னா அடி வேர்களை, வேர் வகைகளை போடுவது. உசீரம் வெட்டி வேர், மஞ்சள் நிறத்தில் வாசனையாக இருக்கும். எல்லாம் மண்டபம்லாம் பண்ணுறோம், அலங்காரமெல்லாம் பண்ணுறோம், வெட்டி வேர் மாலையெல்லாம் பண்ணி கூட சாத்துவாங்க. அது நிர்மால்யமே கிடையாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு சாத்தலாம். நடராஜாவுக்குலாம் எப்பயும் வெட்டி வேர் சாத்திட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் விளாமிச்சு வேர், ஹரிபேரம் கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய வெட்டி வேர், விபரி அது ஒரு வேர் வகை, கொடி வேர்னு பேர். புஷ்கரம் தாமரை கிழங்கு, ஸ்ரீகண்டம் நல்ல வில்வ மரத்தடி வேர். இப்படி அபூர்வமான வேர் வகைகளாலே மூலோதகம் 5 வகை வேரை போட்டு அதில் ஊற வச்சு பண்ணுறதுக்கு மூலோதகம்னு பேர். அடுத்தது பஞ்சகவ்யம் நமக்கு தெரியும். இந்த பஞ்சகவ்யத்துக்கு பிரம்மகூர்ச்சம்னு இன்னொரு பேர் இருக்குது. பஞ்சகவ்யத்துக்கு இந்த 5 கலந்து வச்சு அபிஷேகம் பண்ணால் குசோதகம் தர்ப்ப ஜலத்தோடு அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கு பிரம்மகூர்ச்சம். பிரம்மம்னா சத்யோஜாதம், கூர்ச்சம்னா புனிதமாக முன்னாடி இருக்கக்கூடியது, முதன்மையானதுன்னு அர்த்தம். அதை சொல்கிற கோமூத்திரம் கோமயம் க்ஷீரம் ததி சர்பி குசோதகம் ஏபிர் திரவியை சமாயுக்தம் பிரம்மகூர்ச்சம் இது ஸ்மிருதம். இந்த பிரம்மகூர்ச்சமாக அபிஷேகம். அடுத்தது 7 விதமான தர்பைகள் இந்த பூமியில் இருக்கு. சப்த ரிஷிகளைப் போல 7 விதமான தர்ப இருக்கு. குசம் காசம் தூர்வா வ்ரீஹி மௌஞ்சி விஸ்வாமித்ரம் யவை அப்படின்னு 7 விதமான தர்ப. 7 நம்ம நெல்லினுடைய இலையை போல நீட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று மெலிசாக கூறாக இருக்கும், ஒன்று அகலமாக இருக்கும், ஒன்று நடுவில் நரம்பு இருக்கும், ஒன்று பெரிய இலையாக இருக்கும். இப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்கும். இந்த 7 விதமான தர்பையும் நறுக்கி நுனியை போட்டு நுனியில் ஒரு ஷான் நீட்டுக்கு வெட்டி போட்டு ஜலத்தில் ஊற வச்சு சுவாமிக்கு அபிஷேகம். அதுக்கு பேர் பிரம்ம விசேஷமாக குசோதகம்னு பேர். இந்த 7 தர்பையிலையும் 7 கூர்ச்சம் பண்ணணும். கூர்ச்சம்னா 7 தர்பையோ 16 தர்பையோ 18 தர்பையோ வச்சு முடிஞ்சு 4 அங்குலம் சிக வச்சு 2 அங்குலம் முடித்து வச்சு பாக்கி 12 அங்குலம் நீளத்துக்கு வச்சு கூர்ச்சம் பண்ணி அதை வைக்கிறதுக்கு குசோதகம்னு பேர். அது எல்லாத்தையும் விட அபிஷேகத்தில் சிறந்தது அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்தினுடைய மகிமையை சொல்கிறார். கோதனாபிஷேகந்து ஆயுராரோக்கிய வர்தனம். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அன்னாபிஷேகம் அவ்வளவு சிறந்தது. ஓதனேன அபிஷேகம் தூ ஆயுராரோக்கிய வர்த்தனம், ஆயுளை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். எப்படி ஏன்னு கேட்டால், அன்னம் பிராணாத்மகம் சிரேஷ்டம், உயிரை கொடுக்கக்கூடியது இந்த உணவு அன்னம். சர்வ ஜந்து பிரதிஷ்டிதம், எல்லா உயிர்களுக்கும் தேவையான ஒன்று. அதனால் தஸ்மாத் அன்னாபிஷேகம் தூ மம பிரீதி பிரதாயகம். சுவாமியே சொல்கிறார், எனக்கு ரொம்ப அன்னாபிஷேகம் பிடிக்கும்னு சொல்கிறார்.
அன்னரூபம் விசேஷேன மம ரூபம் த்விதாஸ்மத். நானே தான் அன்னமாக இருக்கேன், என் வடிவம் தான் அன்னம். மனுஷனாக பிறந்தால் எல்லாரும் சாப்பாட்டுக்கு தானே கஷ்டப்படுறான், சாப்பாடு கிடைக்கணும். அப்படி சாப்பிடலைன்னா உடம்பில் உயிர் இருக்காது. அதனால் பிராணாத்மகமாக இருக்கக்கூடிய அன்னமாக நான் தான் இருக்கேன். நான் ஒரு உருவம், அன்னம் ஒரு என்னுடைய உருவம். அகமன்னமன்ன மதந்தமக்னி வேதம் புகழ். அப்பேற்பட்டதான அன்னர் ஸ்ரேட்டம் நபூதம் நபவிஷதி. இந்த அன்ன பூஜைன்னு பேரான் இந்த அபிஷேகத்துக்கு, அன்னாபிஷேகம். அதுவும் இந்த ஐப்பசி மாதம், போன வாரம் பார்த்துருப்பீங்க, லிங்கத்துக்கெல்லாம் சாதத்தை சாத்தி கண்ணு மூக்கெல்லாம் வச்சு தீபாராதனையெல்லாம் பண்ணாங்களா, அதுக்கு பேர் அன்னாபிஷேகம்னு. அதுதான் ரொம்ப விசேஷமானது. அன்னபூஜா பரம் சிரேஷ்டம் ந பூதம் ந பவிஷ்யதி, அதுக்கு நிகர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்படும். தஸ்மாத் சர்வ பிரயத்தனாயனாபி அன்னைகி அன்னாபிஷேச்சனம். அதனால் பெருமுயற்சியோடு அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும். இப்படி அன்னாபிஷேக விதியை சொல்லிட்டு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு முறையை சொல்கிற, ஒவ்வொரு ஜலத்தாலேயே பூஜை பண்ணுறது. நம்ம பூவால் தான் பூஜை பண்ணுவோம். தண்ணியாலேயே பூஜை பண்ணுறது எப்படின்னா, ஒவ்வொரு சொம்பு எடுத்து ஒவ்வொரு குறிப்பிட்ட மந்திரத்தை மந்திரித்து அதை அபிஷேகம் பண்ணுறோம். இன்னொரு சொம்பு ஜலம் எடுக்க வேண்டியது, ஒரு விசேஷமான வேத மந்திரத்தை சொல்லி மந்திரித்து அதை அபிஷேகம் பண்ண வேண்டும். இப்படி பல முறை ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு புது புது சொம்பில் அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து மந்திரித்தால் மந்திரித்து மந்திரித்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு, இப்போ எப்படி 108 அர்ச்சனை பண்ணுறோமோ அது போல் 16 விதமான மந்திரங்களால், 25 விதமான மந்திரங்களால் மந்திரிச்சு மந்திரிச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜலார்ச்சனம். அதுக்கு என்ன பேர்? புஷ்பார்ச்சனத்தை போல ஜலார்ச்சனம்னு சொல்லப்படுகிறது காரணாகமத்தில். ஜலார்ச்சனத்தை பற்றி சொல்கிறார், பூர்வவத் சம்ஸ்கிருதம் தோயம். அபிஷேக ஜலத்துக்காக அண்டாவில் நல்ல வாசனை பொருளெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக வச்சு வச்சிருக்கோம். அந்த அபிஷேக தீர்த்தத்தில் ஹேம பாத்திரே பிரபூரித்தம், தங்க சொம்பில் அந்த ஜலத்தை எடுத்து, அதவா ரஜதேவா தாமிரேவா யஜ்ஞ விருட்சக்கே, தங்க சொம்புலையோ அல்லது வெள்ளி சொம்புலையோ அபிஷேக கலசம்னே பேர். அபிஷேகத்துக்கு எடுக்கிற சொம்புக்கு அபிஷேக கலசம்னே சொல்லுவாங்க. இந்த அபிஷேக கலசத்தை எடுத்துட்டு வா அப்படின்னா, எப்பயுமே அபிஷேகத்துக்குரிய ஒரு சொம்பில் ஜலமும் ஒரு மணியும் தான் ஆச்சாரியர் கையில் இருக்கும். இந்த அபிஷேக சொம்பும் மணியும் ரொம்ப முக்கியமானது. அந்த சொம்பு தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ தாமிரத்தாலேயோ அமையலாம், அல்லது யஜ்ஞ விருட்சம் மரத்தால் கூட செய்து கொடைஞ்சி நல்ல மரங்களால், சந்தன மரத்தால், அதே போல் கருங்காலி மரத்தால், அகரு மரத்தால், இப்படி பலவிதமான மரங்களை கொடைஞ்சி கூட அந்த பாத்திரங்களை வச்சுக்கலாம். தஜ்ஜலசிய மத்தியஸ்தம் ஸ்தாபையே தட்சிணேஸ்வரம், அதில் அந்த புனித நீரை எடுத்து அதுக்கு நடுவில் தட்சிணாமூர்த்தி நடராஜாவை பூஜை பண்ணி, தட்சிணேஸ்வரம் அவரை பூஜை பண்ணி, தூர்வா திலாட்சத புஷ்பம் மகேசாய பிரதாபைய, அந்த ஜலத்தில் அந்த நீரிலே இறைவன் நீர் வடிவமாக இருப்பதாக கருதி அதில் என்ன பண்ணணுமா, அருகம்புல் முனை, எள்ளு, அரிசி, பூவு இத்தனையும் அதில் போட்டு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அந்த தண்ணு வச்சிருக்கிற அந்த சொம்பில் தண்ணை வச்சு பூஜை பண்ணாமல் அதுக்கு தனியாக தூப தீபம் கொடுக்கணும். இந்த தீபாராதனையும் போது குட தீபத்துக்கு தனியாக தூப தீபம் கொடுத்துட்டு குட தீபத்தை எடுத்து காட்டுவாங்க. அதுபோல் இதுக்கு தூப தீபம் நைவேத்தியமெல்லாம் பண்ணி அந்த கலசத்தை எடுத்து வெள்ளம் நைவேத்தியம் பண்ணி அந்த கலசத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. இப்படி கந்த புஷ்பஞ்ச தூபஞ்ச தீபஞ்சைவ நிவேதையேது சஜலம் சபலம் சாஜ்யம் குடாநஞ்ச நிவேதையேது, அந்த ஜலத்தோடு கூட பழம், பழங்கள், நெய், வெல்லம் இதையெல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஜலபூஜார்ச்சனம் நித்தியம் ராஜராஷ்டிராபிவிருத்திதம். ஒரு ராஜாவுக்கும் அந்த தேசத்துக்கும் வளர்ச்சி வரணும், அந்த நாடு நன்னா இருக்கணும்னா இதையெல்லாம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஜலார்ச்சனம் ஜபாத் குஹ்யம் ஸ்திதிகாரம் சுசோபனம், இதெல்லாம் செய்ய முடியறதில்லை. அவசர காலத்துல காலம் டைம் இல்லைன்னுட்டு விட்டுடுவாங்க.
இதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறார். சர்வசித்திகரம் சுத்தம், சர்வ ரோக விநாசனம், எல்லா வியாதியையும் போக்கிடும். என்னென்ன மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னு சொல்கிறார். உமாருத்ராய த்ரயம்பகம் உமாருத்ரம் ஆபோஹிஷ்டேதி மந்திரகம், ஆபோஹிஷ்டாங்கிற ஒரு மந்திரம், கத்ருத்ராய பிரச்சேதசேங்கிற மந்திரம், இப்படி ருத்ரம் சமகம் ஓம் ஜும்சகாங்கிற த்ரயம்பக மந்திரம், பஞ்சசாந்தி, கிரண்ய சூக்தம், புருஷ சூக்தம், ஜாதவேத சூக்தம், இப்படி எல்லா மந்திரத்தையும் தனித்தனியாக ஜப்துவா, ப்ரிதக் ப்ரிதக் சக்ரு ஜப்துவா, ஒரு முறை ஜபம் பண்ணால் போதும். ஒரு கலசத்தில் தண்ணை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு முறை ஜபம் பண்ணிவிட்டு அதை அபிஷேகம் பண்ணிடும். இப்படி பொறுமையாக பண்ணுறது. ஜலார்ச்சனமிதம் புரோக்தம் சர்வசாந்திகரம் சுபம், எல்லா விதமான அமைதியும் ஏற்படும். எப்படின்னார், மூலஸ்தான லிங்கத்தில் இது போல் சிறப்பு நீரால் அபிஷேகம் பண்ணால் அது எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்ததாக ஆகிவிடும். விருட்சஸ்ய மூலசேச்சேன்னு மரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம உச்சந்தலையில் போய் ஜலம் விடுறோம், வேரில் விடுறோம், ஆனால் அது உச்சி எல்லா வரைக்கும் உடனே பச்சுன்னு அது வளர்ந்துவிடும். அதுபோல் விருட்சஸ்ய மூலசேச்சேன யதா சாகோபசாகினி ததா சாஸ்திரேன மார்க்கேன சிருஷ்டி ஸ்திதி விதானதா அப்படின்னு காரணாகமத்தில் இது போன்றதான அபிஷேக விதி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபிஷேகங்கள்லாம் இப்போ நம்மெல்லாம் கோவிலில் திரையை நீக்கிட்டு பண்ணுறோம், எல்லா அபிஷேகத்தையுமே திரையை நீக்கி தான் பண்ணணும்னு இல்லை, திரையை போட்டு அபிஷேகம் பண்ணலாம். முக்கியமான அபிஷேகத்துக்கு மட்டும் தரிசனம் பண்ணுறதுக்காக திரையை நீக்கிட்டு பண்ணலாம். அப்படி பிரச்சன்ன படம்ங்கிறது திரைப்படம், இது ரொம்ப முக்கியமானது. பிரச்சன்ன படம்ங்கிறது எப்பப்போ எல்லாம் போடணும், துவார பூஜா வசானே தூ, திரை போட வேண்டிய காலங்கள் என்ன என்ன எழுதிக்கோங்கோ. எப்பப்போ திரை போடணும் ஒரு பூஜையில், ஒரு கோவில் பூஜையில், துவார பூஜா வசானே தூ, துவார பூஜை முடிஞ்ச உடனே திரையை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் திரையை தள்ளணும், அப்போ திரைக்கு முக்கியம். ஸ்நானாந்தேச்ச அபிஷேகம் முடிஞ்ச பிறகு திரையை போகணும். விசர்ஜனே விசர்க நிவேத்தியகே, நிவேத்தியம் பண்ணும்போது போடணும். சந்தியா அவசானே, ஒரு பூஜையினுடைய சந்தி காலம் முடிஞ்சு போச்சுன்னா அப்போ திரையை போடும். நிக்ஷேபியம் பிரச்சன்ன படமுத்தமம் அப்படின்னு அததுக்கு எப்பப்போ எல்லாம் கண்டாந்து தடையே தத்ர க்ஷிபேத் யவனிகாம் ததா, இந்த திரைக்கு யவனிகான்னு பேர் ஆகமத்தில், திரைச்சீலைக்கு மற்றொரு பெயர் என்ன யவனிகா, யவனிகா ஜீனமஹா அப்படின்னு பூஜை பண்ண போகிறோம். அது அர்ச்சனாதி கிரியா காலே பிரச்சன்ன படமுத்தமம், எப்போ இந்த சுவாமிக்கு விசேஷமாக பூஜை பண்ணும்போதெல்லாம் திரை போட்டு வச்சு தான் பூஜை பண்ணும், பூஜை பண்ணும்போதெல்லாம் பப்ளிக்காக பண்ணக்கூடாது. இப்போ பூஜைன்னா சுவாமிக்கு ஆவாகனாதி எல்லாம் பண்ணி பஞ்சாசன பஞ்சாவரண பூஜையெல்லாம் செய்யும்பொழுது திரை போட்டிருக்கணும். அப்படி திரை போட வேண்டியத்தினுடைய காரணங்களை சொல்கிறார். அர்ச்சனாதி கிரியா காலே பிரச்சன்ன படமுத்தமம், ஏன் போடணும், பாப ரோகி மதி பிரஷ்டோ நாஸ்திகோ சிவ நிந்தகா, பாபம் செய்தவன், ரோகம் உள்ளவன், மதி பிரஷ்டன் அதாவது சித்த பிரமை பிடித்தவன், நாஸ்திகன் கடவுளே இல்லை என்று சொல்பவன், சிவனை நிந்திப்பவன், வேதத்தை விற்கிறவன், மந்திரத்தை விற்பவன், கிரந்தங்களை விற்கக்கூடியவன் அதாவது துர்முகன், அழகில்லாதவன், துராச்சாரன் கெட்ட நடத்தைகளை உடையவன், மூர்க்கன் சொல் பேச்சு கேளாமல் இருக்கக்கூடியவன், குரு நிந்தகன் குருவை நிந்தித்தவன், பாஷண்டி சுத்தமில்லாதவன், பிரதிலோமன் தாழ்ந்தவன், சிவ திரவியாபகாரகன் சிவனுடைய திரவியங்களை அபகரித்தவன், லிங்கச்சேதி சிவலிங்கங்களை உடைத்தவன், பிருகத்பீஜி சுராபாயி ஹேமமுகு கழ்குடித்தவன், தங்கத்தை திருடியவன், மாதிருகா பிதிருகா ஸ்தேயி அம்மா அப்பா முதலான